வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்க்க போகிற ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்வி விடுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலைக்கான அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான நேரடி நியமனம் தான் சொல்லியிருக்காங்க, எந்த தேர்வும் கிடையாது. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஜாப் பற்றி பார்க்கலாம். மாவட்ட பிற்படுத்தப்பட்டவர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் தருமபுரி, அதாவது இந்த துறையின் கீழ் செயல்பட்டு வரும் கல்வி விடுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா காலியாக உள்ள சமையலர் பணியிடங்கள் நிரப்பதற்கான அறிவிப்பு இதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமையல் வந்து ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா 13 பேரும் பெண்கள் வந்து 19 பேரும் வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க நேரடி நியமனம் மூலமாக. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தரவுதி வந்து பார்த்திங்கன்னா 15,700, இனச்சுழற்சி முறையில் தான் வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாரிட்டி இருக்குது, நான் பிரியாரிட்டி இருக்குது. பிரியாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா உடல் ஊனமற்றவர்கள் வந்து பிரியாரிட்டி வச்சுருக்கிறவங்க, பிரியாரிட்டி இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். நான் பிரியாரிட்டி இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். மேற்கண்ட சமையலர் வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் காலியிடங்கள் நேர்காணல் மூலம் இனச்சுழற்சி அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது. இதற்காக பின்வரும் தகுதி வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், சைவ உணவு மற்றும் அசைவ உணவு தரமாகவும் சுவையாகவும் சமைக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரும் பார்த்திங்கன்னா 1/2019 வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டியில் இருக்கிறவங்களுக்கு 17-35 வயசுக்குள்ளேயும், பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சியில் வந்து பார்த்திங்கன்னா 18-32 குள்ளேயும், மற்ற பிரிவில் இருக்கிறவங்க 18-30 குள்ளேயும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பீரியாரிட்டி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து வயது வரம்பு தளர்வு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேற்படி தகுதிகளுடன் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள விடுதிகளில் முழு நேர சமையல் பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழுள்ள மாதிரி விண்ணப்ப படிவம் போன்று தயார் செய்து அதனை பூர்த்தி செய்து உரிய சான்றிதழ்கள் நகல்கள் இணைத்து சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஒட்டி அதனை தருமபுரி மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலகத்தில் 27/9/2019 தேதிக்குள் வந்து சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து எடுத்துக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கான பொறுப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறவங்க தான், அது நாங்கள் பரிசீலிக்க மாட்டோன்னு சொல்லியிருக்காங்க. மனுதாரர்கள் மேற்கண்ட தகுதி இருந்துச்சுன்னா விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் திருமதி எஸ் மலர்விழி ஐஏஎஸ் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கான மாதிரி படிவம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பார்க்கலாம். மாதிரி படிவம் இந்த மாதிரி ஒன்று தயார் பண்ணிக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடிச்சிருக்கிற இடத்துல சமையல் பதவிக்கான விண்ணப்பம் போட்டுக்காங்க, அதாவது கல்வி விடுதிகளில் உள்ள சமையல் வேலைவாய்ப்புக்கான விண்ணப்பம்னு சொல்லிட்டு போட்டுக்காங்க. இந்த மாதிரி பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் வந்து மேலே ஓட்டிக்காங்க. கீழே வந்து விண்ணப்பதார் பெயர், பிறந்த தேதி 1/7/2019 அந்த டேட் போட்டு என்ன வயசு அது போட்டுருங்க. தந்தை கணவர் பெயர் போட்டுக்காங்க, தாயார் பாலின ஆணா பெண்ணு போட்டுக்காங்க, தாய்மொழி என்னென்னு போட்டுங்க, தேசிய இனம் போட்டுருங்க, மதம் வந்து என்ன மதம்னு போட்டுருங்க, வகுப்பு என்ன, நீங்கள் எஸ்சியில் வரீங்களா எஸ்டியில் வரீங்களா பிசியில் வரீங்க எம்பிசியில் அந்த மாதிரி போட்டுக்காங்க. உட்பிரிவு என்ன என்ன அதில் என்ன நீங்கள் இதோ அதை போட்டுக்காங்க. கல்வி தகுதி என்ன தகுதின்னு போட்டுக்காங்க. அதுக்காக தொழில்நுட்ப தகுதி ஏதாவது இருந்ததுன்னா அது கூட போட்டுக்காங்க. 300 கோருகிற இருக்கலா, பீரியாரிட்டி இருக்குதா இல்லையா அப்படின்றது கேட்டிருக்காங்க. பீரியாரிட்டி இருந்தால் ஆமான் போட்டு பீரியாரிட்டி போட்டுருங்க. ஆமினியில் உரியவற்றை சேர்க்கவும்னு சொல்லியிருக்காங்க. ஆதரவற்ற விதவை அது மாதிரி என்ன அது போட்டிருங்க. பீரியாரிட்டியில் தமிழ் வெல்வி கல்வி அந்த மாதிரி தொடர்பு முகவரி வந்து போட்டுக்காங்க. நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி, நிரந்தர முகவரி அனுப்பிவிட்டுருக்காங்க. கைபேசி எண் இருந்தால் போட்டுக்காங்க. காவல்துறையில் ஏதாவது வழக்கு இருக்குதா அப்படின்றதையும் சொல்லுங்கள். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதே போட்டுக்காங்க. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணிங்கிறதும் பயன்படும் இது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உறுதிமொழி, இந்த விண்ணப்பத்திலிருந்து குறிப்பிட்ட விவரங்கள் அனைத்தும் என் அறிவு கேட்டியவரை உண்மை அப்படின்னு வந்து கொடுக்குறீங்க உறுதிமொழி. இவ்விவரம் தவறு அல்லது உண்மைக்கு புறமானது தகுதியின்மை என அறியும் பட்சத்தில் என் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு எழுதிட்டு என்ன நாள் லேர்ன் பண்ணுறீங்க இடம் அடுத்தது உங்களோட விண்ணப்பதாரருடைய கையொப்பம் போட்டுக்கோங்க. பார்த்திமா நீங்கள் என்னென்ன இணைக்கப்படுன்றதை கீழே கொடுத்துருங்கிறத பற்றி பார்த்துக்கோங்க. வயது சான்றிதழ் வந்து பண்ணோம், ஏதாவது ஆதார் கார்டு அந்த மாதிரி. ஆளுநர் சான்றிதழ் ஒன்று, நிரந்தர இருப்பிட முகவரிக்கான ஒன்று, கல்வி சான்றிதழ் நகல் ஒன்று, ஜாதி சான்றிதழ் நகல் ஒன்று. அடுத்தது வேலைவாய்ப்பு அலுவலகத்துலேருந்து பதிவு பண்ணியிருந்தால் அதை போட்டுக்காங்க. தமிழ் வழியில் படித்ததுன்னா அது ஒன்று போட்டுக்காங்க. முன்னுரிமை கோருகிறீர்களா, பீரியாரிட்டி நான் பீரியாரிட்டி இனச்சுழற்சி முறையில் தான் வந்து இது வேலைக்கு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க சமையல் வேலைக்கு. அதனால் வந்து பீரியாரிட்டி கண்டிப்பாக போட்டுக்காங்க. மாற்றுத்திறனாளி அந்த மாதிரி இருக்கிறவங்களான சான்றிதழ் ஏதாவது இருக்கும் அதையும் கொடுத்துக்காங்க. முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் இந்த மாதிரி தயார் பண்ணி அது கூட அனுப்பக்கூடிய ஒவ்வொரு ஜெராக்ஸ் நகல் கோகும் பிக்கியில் வந்து பார்த்திங்கன்னா
இல்லைங்க கீழே கையெழுத்து போட்டிருக்கல அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையெழுத்து போடுங்க. செல்ஃப் அட்டஸ்டேஷன் அப்படின்னு எழுதி கீழே உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கணும். நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு ஜெராக்ஸ்லேயும் அது ரொம்ப முக்கியமானது. சுய சான்றப்பும் அனுப்ப சொல்லியிருக்கேன், அனுப்பணும். இது தேங்க்யூ.